அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 ஆண்டு மே மாதம் 20 சனிக்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள தயார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கு எம்மால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான தயார்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். களனி பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்டோரை பார்வையிடுவதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை ராகம வைத்தியசாலைக்கு சென்றபோது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பின்கதவு ஊடாக வழங்கப்படும் அரசியல் நியமனங்கள் சட்டத்துக்கு முரணானவை லக்ஷ்மன் கிரியெல்ல எம்பி குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கலைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்களை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு நியமித்து அவர்களுக்கான சிறப்புரிமைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பின்கதவின் ஊடாக வழங்கப்படும் இவ்வாறான அரசியல் நியமனங்கள் சட்டத்துக்கு முரணானவை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்ல தெரிவித்தார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இனப்படுகொலை இடம்பெற்றது உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினர் பிரித்தானிய பிரதமரிடம் கடிதம் மூலம் வலியுறுத்தல், 900க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட மனுவும் சமர்ப்பிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற உண்மையை பிரிட்டன் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இனப்படுகொலையை தடுத்தல் மற்றும் வழக்கு தொடரலுக்கான சர்வதேச நிலையத்தின் பிரதிநிதிகளுடன் இணைந்து பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கிடம் கூட்டாக வலியுறுத்தினர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அரசுக்கு எதிராக செயற்பட சொல்கின்றதா, புலிகளை இந்தியா மேல் உருவாக்குகின்றதா, இங்கு என்ன செய்யுமாறு இந்தியா உங்களை பணித்துள்ளது, கொழும்பிலிருந்து வந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணை, ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கதிர் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. விடுதலை புலிகளை மீள் உருவாக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபடுகின்றதா என கொழும்பிலிருந்து வந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தன்னிடம் விசாரணை மேற்கொண்டார்கள் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கதிர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இனப்படுகொலை என்ற கனடா பிரதமரின் கருத்துக்கு இலங்கை கடும் கண்டனம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கடந்த மே 18 கனடிய பிரதமர் ஐன்ஸ்டீன் ரூட்டோவினால் வெளியிடப்பட்ட இலங்கையில் கடந்த கால மோதல்கள் தொடர்பான இனப்படுகொலை என்ற கூற்றுக்கள் அடங்கிய அறிக்கையை இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நிராகரித்துள்ளது. ஒரு தேசத்தின் தலைவர் இத்தகைய பொறுப்பற்ற மற்றும் துருவமுனைப்பு ரீதியான அறிவிப்புகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக கனடாவிலும் இலங்கையிலும் அமைதியின்மையையும் வெறுப்பையும் வளர்க்கின்றது எனவும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. தமிழர் பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரிக்க கோரி பிரேரணை, அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்வைப்பு, இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்தவும் கோரிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதுடன் ஈழத்தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரிக்குமாறு கோரி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரேரணையை முன்வைத்துள்ளனர். அத்துடன் நீடித்த அமைதியான அரசியல் தீர்வுக்கான தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் அறிமுகப்படுத்திய பிரேரணையில் கோரியுள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பிரதமர் ஐன்ஸ்டைன் ட்ரூடோவின் கருத்தால் இலங்கை கனடா ராஜதந்திர மோதல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் தமிழர் இனப்படுகொலை நினைவேந்தல் தினத்தை அங்கீகரிக்கும் விதத்தில் கனடா பிரதமர் ஐன்ஸ்டைன் ட்ரூடோ தெரிவித்துள்ள கருத்துக்களை தொடர்ந்து இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையில் ராஜதந்திர மோதல் ஏற்பட்டுள்ளது. கனடா பிரதமர் விடுத்துள்ள அறிக்கையை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி கண்டித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு 3750 இராணுவத்தினருக்கு ஜனாதிபதியால் பதவி உயர்வு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. 14வது தேசிய போர் வீரர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரலுக்கு லியனகேவின் பரிந்துரைக்கு அமைய 3% இராணுவ வீரர்களுக்கு பதவி நிலை உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவை பிணை எடுப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பௌத்தம் மற்றும் பிற மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் உரையாற்றிய போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றில் பிணை பெற்றுக் கொடுக்க இலங்கையின் முன்னணி சட்டத்தரணிகள் குழு தயாராகி வருகின்றது. தற்போது சிங்கப்பூரில் தங்கியுள்ள போதகரும் அவரது ஊழியர்களும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை வரவுள்ளதாக தனது சமூக வலைத்தளத்தில் அறிவித்துள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ஜப்பான் செல்லும் யுக்ரைனிய ஜனாதிபதி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. G7 நாடுகளின் உச்சி மாநாடு நேற்று வெள்ளிக்கிழமை ஜப்பானில் ஹீரோஷிமா நகரில் ஆரம்பமானது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டின் இறுதி நாளான நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் கூட்டத்தில் யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்ள உள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியை வீழ்த்துமா சென்னை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்தியன் பிரீமியர் லீக் 16வது தொடரின் இறுதி லீக் ஆட்டங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த லீக் ஆட்டங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 4 அணிகளுக்குமான போட்டிகள் அடுத்த சுற்றை தீர்மானிக்கும் போட்டிகளாக அமைந்திருக்கின்றன என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மத்திய சப்ரகமுக, மேல், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.